அன்புள்ள சகோதரர்களே, பின்னால் நான் சொல்லுவேன், அதையும் விட மிகவும் கவலையான வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எந்த நபி இந்த நபியை விமர்சிப்பதற்கான என்ன ரீசன் தெரியுமா? எந்த காரணமும் இல்லை. 11 திருமணம் முடித்தார்கள் என்பதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குதா? இந்த நபியை விமர்சிப்பதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கிரவுண்ட், 11 திருமணம் முடித்தார்கள். இதை தவிர வேறொரு காரணமாக அவர்கள் விமர்சிக்கிறார்கள் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, அதிலே காட்டுகிறார்கள் வேதனை மிக்க ஒரு இடம். அதுக்கு அங்கே ஒரு முஸ்லீமுக்கு போக முடியாது. என்ன தெரியுமா? நபி அவர்கள் தன் மனைவி இடத்தில் உறவு கொள்வதற்காக கெஞ்சுவதை, தடுமாறுவதை, அதற்காக வேண்டி அவர் ஒரு, அதாவது சொல்வதென்றால், தாழ்வு மனப்பான்மையோடு மனைவி அணுகுவதை, அவர்கள் அடிச்சு விரட்டுவதை, இவர் இயலாம திருப்பி திருப்பி போவதை போல ஒரு வேதனையான ஒரு நோவினை நம்மட வாழ்க்கையில் நாங்கள் மனைவியிடத்தில் அப்படி நடந்து கொள்வதையும் அப்படி மனைவி நம்மளை பார்ப்பதை நாம் விரும்புகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் கான அம்லகக்கும் லிர்பிஹி, தன்னை கட்டுப்படுத்துவதில் உங்களிலேயே மிகச்சிறந்த மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று எந்த கணவரை பார்த்து மனைவிமார்கள் நபித்தோழர்களுக்கு மத்தியில் சான்றிதழ் வழங்கினார்களோ அந்த தூதரை கெஞ்சுபவராக காட்டியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது ஒரு பட்டியல் சொல்லுகிறேன் சகோதரர், நினைத்து பாருங்கள். 11 திருமணம் தானே உங்களை அப்படி காட்டியது. தூதருடைய வாழ்க்கையில் இன்று பின்பற்றக்கூடிய 160 கோடி முஸ்லிம்களும் செய்யாத எத்தனையோ விடயங்கள் அவருக்கு அல்லாஹ் அனுமதித்த அந்த ஹலாலை கூட தடுத்து வைத்திருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நோன்பு நேரத்தில் உறவு கொள்ள முடியுமா? ஹராம். 11 மனைவி அவரது மனைவிதான். ஆனால் நபியர்கள் ரமலான் முழுதும் நோன்பு பிடிப்பார்களா இல்லையா? நம்ம எல்லாம் பொது அதிலே. ஆனால் நபி அவர்கள் ஷபான் முழுதும் நோன்பு பிடிப்பார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நோன்பு நோட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரத்தில் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள். ஷவ்வாலில் நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தியுள்ளார்கள், பிடித்திருக்கிறார்கள். திங்கள் வியாழன் 13, 14, 15 வரைக்கும் ஒவ்வொரு மாதம் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். வருடத்தில் அரை வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். பாலியல் வேட்கையுள்ள கெட்ட சிந்தனை உள்ள ஒரு மனிதர் நோன்பை தனக்குத்தானே இந்த நிலைக்கு ஆக்கிக் கொள்வாரா? ஒரு நாளும் ஆக்கிக் கொள்ள மாட்டார். இஸ்லாமிய வரலாறு நாங்கள் உங்களுக்காக கட்டவில்லை. இது நீங்கள் சொல்லுகின்ற விமர்சனம் எதை வைத்து எடுத்தீர்களோ அதே நூல்களில் என்ன செய்யலாம், நீங்கள் காணலாம். அன்புள்ள சகோதரர், அது மாத்திரமா? தன் மீதே இரவு தொழுகையை கடமையாக்கி கொண்டார். அப்படின்னா என்ன, நாங்கள் அல்லாதான் கடமையாக்கினா? அந்த மக்களுக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன், தன் மீதே இரவு தொழுகை கடமை. ஒவ்வொரு இரவும் அவர் தொழுதாக வேண்டும். எப்படி கடமை? குமில்லைல இல்லா கலீலா நிஸ்பஹு அவின் குஸ்மின்ஹு கலீலா அவ் ஸித அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ்வு தஆலா சொல்லுகிறான், தொழுகை நீ இரவுல எழும்பி தொழுங்க, மூன்றில இரவுல நிறைய தூங்குறதை விட நிறைய தொழுங்க, கொஞ்சம் தூங்குங்க. அதான் ரசூலுல்லாஹி கடமை. மார்க்கத்தை முதலாவது சொன்னவுடன் திருமணத்தை வலியுறுத்தாமல் இரவு நேர தொழுகையை ஒரு வருடம் தொழுதார்கள். எத்தனை இரவு நேர தொழுகையை ஒரு வருடம் தொழுதார்கள். அந்த நபி வாழ்க்கையில் தன் ஹலாலான பகுதியை கூட முழுமையாக அனுபவித்திருக்க முடியுமா? ஒரு மனைவியாக இருந்து கொண்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் கூட அந்த தூதருக்கு கிடைத்திருக்குமான நினைத்து பாருங்க சகோதரர்களே. அதுதானே உங்களுக்கு கிரவுண்ட். ஆனா நினைத்து பாருங்க, சுத்தி சுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அல்லாஹு தஆலா மார்க்க கடமைகள் மூலம் குறைத்திருந்ததை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த தூதருடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் ஒழுக்கம் என்கின்ற பகுதி மிக உச்சகட்டத்தில் இருந்திருப்பதை காணலாம். நினைச்சு பாருங்க, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு பெயர் பாபேரியன் காலத்து மார்க்கம், காட்டு மிராண்டித்தனமான மார்க்கம், ரூடான ஒரு மார்க்கம். ஏன்? களவெடுத்தா கைய வெட்டு, கொலை செஞ்சா களத்தை எடு, விபச்சாரம் செஞ்சா அவனை கொன்று அவனை கசையடி. அது போல என்னது, இன்னும் என்ன ஆணும் ஆணும் சேர்வதை போன்று காட்சி கண்டு அவனை கொள்ளு என்று பெயர் சூட்டினாங்க. இவ்வளவு சூட்டுதுன்னு எதுக்கு? இஸ்லாம் ஒழுக்கத்துக்கு போட்ட சட்டம் தானே, அதுக்காக இந்த பெயரை சூட்டிட்டு ஒழுக்கம் இல்லைன்னு வேற சொல்றான். இஸ்லாம் இவ்வளவு சட்டங்களையும் சொன்னது எந்த செக்ஷன்ல? ஒழுக்கத்தில். எந்த நபி மன் வஜத்து மூஹு மன் வஜத்தும் மைய அமலு அமல கௌமி லூத் ஃபக்துலுல் ஃபாயில வல் மஃஊல பி அபூ தாவூத் என்ற கூடிய செய்தி. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்து வேலையை செய்பவரை யாராவது நீங்கள் கண்டால் ரெண்டு பேரையும் கொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவ்வளவு சொன்ன ஒரு தூதரை
ஒழுக்கரீதியாக கேவலமான ஒருவராக சித்தரிப்பதாக இருந்தால், சட்டம் உலக நாடுகளில் எந்த நாடுகளிலும் இந்த சட்டம் இல்லை. முஸ்லிம் நாடை தவிர, முஸ்லிம் நாடுகளை தவிர எந்த நாட்டில் நீ எய்ட்ஸ் இல்லை என்று சொல்லுகிறாயோ அந்த நாடு நபி அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாடு சவுதி அரேபியா. எந்த நாடு எய்ட்ஸிலே முன்னால் இருக்கிறதோ, நபி அவர்கள் தவறாக இருந்தார் என்று சித்தரிக்கக்கூடிய உனது நாடு அமெரிக்கா, இந்தியா, அதுபோல என்ன யூகே போன்ற நாடுகள் எய்ட்ஸ்ல முன்னுக்கு நிக்கிறத பாக்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் உள்ள கருத்து முரண்பாடு என்ன? முகத்தை மூடுவது கடமையா இல்லையா? இது ஒழுக்கமுள்ள சமுதாயம் என்பதனால் மாத்திரம்தான் அந்த கருத்து முரண்பாடு நின்று கொண்டிருக்கிறது. ஓண்ட சமுதாயத்தில் என்ன கருத்து முரண்பாடு? எவ்வளவு துறக்கலாம், எவ்வளவு துறக்கலாம், இந்த லிமிட் போதுமா அப்படி என்றதான் எனது அவருடைய கருத்து முரண்பாடு. இஸ்லாமிய சமுதாயத்துடைய கருத்து முரண்பாடு என்ன? அது வல்ல அன்புள்ள சகோதரர்களே, இது யாரால் வந்தது? நபித்தோ நபி அவர்கள் உருவாக்கிய அந்த ஒழுக்கமிக்க சமுதாயத்தால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அடிமை, பெண்களை அடிமைப்படுத்துகிற என்று சொல்கிறார்களே, எதை வைத்து? இஸ்லாமிய ஆடையை வைத்து, ஒழுக்கமிக்க ஆடையை வைத்து. யார் தந்த வழிகாட்டல்? தனது குடும்பம் ஒழுங்காக இருந்ததோடு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளும் அந்த உயிரோட்டத்தை வைத்துட்டு போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கிடைத்தது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த சமுதாயத்தில் நீங்கள் காணலாம், ஆண்கள் வேண்டுமென்றால் நமது மனைவிமார்களோட தொடர்போடு இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா? அது மாத்திரமல்ல, எவர்களெல்லாம் அறவாணிகளாக இருக்கிறார்களோ, அலிக்களாக இருக்கிறார்களோ, ரசூலுல்லாஹி ஒரு நாள் வீட்டுக்கு வருகிறார்கள், மனைவிமார்களோடு இருந்து தவறான முறையில் அவன் பேசுறதை காண்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடனே சொன்னார்கள், இது போன்றவர்கள் இதற்கு பின்னால் இங்கே நுழையக்கூடாது என்று சொன்னார்கள். இந்த சட்டத்தோட மார்க்கத்தில் சைத்தாலையனு காட்ட முடியுமா? இந்த மார்க் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தில் ஒழுக்கம் என்கிற செக்ஷன் பாதிக்க கூடாது என்பதற்காக உயிர் வாழ்ந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, அபூபக்கர்லாம் வந்து சொல்கிறார்கள், அஸ்மா பின் உமைஸ் அவரது மனைவி, அவர் வீட்டுக்குள் நான் இல்லாத நேரத்தில் அவர் சில உறவுக்காரர்கள் போகிறார்கள், ஆண்கள், தவறுக்காக போகல, சும்மா போறாங்க வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவளை தூய்மைப்படுத்தி வச்சிருக்கிறான், அவள் தூய்மையான பெண். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு செய்தார்கள், இதற்கு பின்னால் கணவன் வீட்டில் இல்லை என்றால் எந்த ஆண்களும் வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அருமையான பாதுகாப்பையும், அருமையான ஒழுக்க கட்டுப்பாடுகளையும், அருமையான விழுமியங்களையும் தந்துவிட்டு போன தூதரை பாலியல் நோயுள்ளவராக, பலகீனமானவராக சித்தரித்தால் இந்த சமுதாயத்திற்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்கிறதே, அந்த தூதரின் போராட்டத்திலும் இரத்தத்திலும் தான் சகோதரர்களே. அந்த தூதரை தவறாக சித்தரித்தால் இரத்த உயிர், அதாவது உணர்வுள்ள இஸ்லாமிய உயிருள்ள எந்த உள்ளத்தாலும் தாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது சகோதரர்களே. இது மாத்திரமா இந்த இஸ்லாமிய சமுதாயம் கொடுத்திருக்கக்கூடிய ஒழுக்கமான்பு இருக்கிறது? அஜ்நபி மஹ்ரமிக்கு மட்டுமல்ல, மஹ்ரமியத்தாக இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இருக்கிறது, 6, 7, 8 வயது பிள்ளைகள், இந்த மாதிரி உணர்வுகள் இல்லாதவர்கள், அவர்கள் கூட 3 நேரங்களில் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்று சட்டத்தை எங்களுக்கு சொல்லி தந்தவர் என்ன? சுபக நேரத்துக்கு முன், லுகர் நேரம், இஷாவுக்கு பின், இந்த மாதிரி நேரங்களில் உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டுக்குள், உங்கள் அறைகளுக்குள் வருகின்ற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது என்ன காரணம்? எந்த மார்க்கம் சந்தேகப்படுகின்ற மார்க்கம் என்று சொல்கிறீர்களோ மற்றவர்களை, அது எதனால் சொன்னீர்கள்? ஒழுக்கத்தின் காரணமாக சகோதரர்களே, ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் சட்டமாக போட்டதின் காரணமாக சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தூதர் தனது வாழ்நாளில் துடித்த துடிப்பு இருக்கிறது, அதெல்லாம் உலகத்தில் எந்த தலைவரிடத்திலும் பார்க்க முடியாது. ஒழுக்கத்துக்காக துடிப்பு, இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா தலைவர்களும் தங்களது பலகீனங்கள் வெளிப்படாமல் இருப்பதற்கான காரணம், பலகீனம் என்று சொல்வது மனதிய பலகீனத்தை, வெளிப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள். அவர்கள் திருமணம், எவ்வளவுதான் ஒரு மனிதன் தந்தையோடும் தாயோடும் க்ளோஸாக இருந்தாலும், நெருக்கமாக இருந்தாலும், அவனது முழு சிந்தனையும் தாய் தந்தை இடத்துல சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடிந்த லெவல்ல உள்ளது என்று சொன்னால் மனைவி மட்டும்தான். தவறாக இருந்தாலும் எக்ஸப்ட் பண்ணி கொண்டு வாழக்கூடிய நிலையில் இருப்பா மனைவி மட்டும்தான். இந்த மனைவி இல்லாமல் நான் சிறந்த முறையில் வாழ்ந்து விட்டேன், அது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை அல்ல, அது ஒரு நாளும் சாத்தியப்படாத ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது வாழ்ந்து நீ நல்லவராக இருந்தால் தான் நல்லவன். ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவி இடத்தில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். எடு அந்த இடத்தில் நீ பெயர் எடுத்தால் உண்மை நீ சந்தி வெளியே வீரராக இருக்கலாம்,
உள்ளடி வீரனாக இருக்க வேண்டும், வெளியே ஒழுக்கசீலனாக இருக்கலாம், மனைவியிடம் விசாரித்து அவள் உண்மையை சொல்வான் என்றால் நீ ஒழுக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும், அப்பதான் நீ சிறந்தவன் என்கின்ற வார்த்தையை இந்த மக்களுக்கு சொல்லி உள்ளத்திலே பதிய வைத்து விட்டு மரணித்த தூதர் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இம்முடியுமா? இது எந்த தலைவராக இருந்தாலும் நபி அவர்கள் மூலம் நூற்றுக்கு நூறு வீதம் சொல்ல முடியுமா? அன்புள்ள சகோதரர்களே, மனைவியிடத்தில் கெஞ்சுவோராக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புள்ள நேரத்தில் மனைவியை முத்தமிடுகின்ற வளமை இருந்ததா? ஆம் இருந்தது. வாழ்க்கையில் அறவாசி நோம்பு அவரு வழங்கிட்டா? ஆம் இருந்தது. சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்களும் அப்படி ஆகிற கூடாது என்பதற்காக வேண்டி, அது எல்லாருக்கும் சாத்தியப்படாது என்பதற்காக வேண்டி சொல்கிறார்கள். கான அம்லக்கக்கும் லிர்பிஹி, தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதில், கட்டுப்படுத்திக் கொள்வதில் உங்களிலேயே அவர் தான் ஃபர்ஸ்ட். மனைவி கொடுக்கிறா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அன்புள்ள சகோதரர்களை, இளம் வயது மனைவி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், எந்த நபி மூலம் உள்வாழ்க்கையை பார்த்து 4000 மேற்பட்ட செய்திகள் அவரது மனைவிமார்கள் மூலம் மாத்திரம் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்தது? உலகத்தில் எந்த தலைவரையாவது காட்ட முடியுமா உள்வாழ்க்கை அனைத்தும் தன் ஒரு மனைவி மூலம் கிடைத்த செய்தி? காட்ட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மாத்திரம்தான். மார்க்க தலைமைத்துவத்தில் நீங்கள் பார்க்கலாம், செய்திகள் தந்தவர்கள் நபியுடைய மனைவிமார்கள் என்பதை காணலாம். வேற எந்த மார்க்கத்தில் நீங்கள் காண மாட்டீர்கள். செய்தியை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னவர்களில் அரைவாசி பங்கை பெறக்கூடியவர்கள் தந்த மதத்தை நிறுவியதாக நீங்கள் யாரை சொல்லுகிறீர்களோ அவரது மனைவிமார்கள் என்பதை உலகத்தில் வேற எந்த மதத்திலும் ஒரு அதாவது ஒரு ஒரு நஞ்சுக்கேன்னு காட்ட முடியாது சகோதரர்கள். ஒரு அளவு சின்ன ஒரு உதாரணம், ஒரு சிறு துளி உதாரணம் கூட காட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தூதருடைய வாழ்க்கை, அப்பளுக்கற்ற ஒரு வாழ்க்கை குறை சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறேன் சகோதரர்களே. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு விபச்சார குற்றச்சாட்டு வருகிறது. நபி அவர்கள் புழு போல துடித்தார்கள், அந்த ஹதீஸை படித்தா வளங்க தடுமாறினார்கள். ஏன்? அவருக்கு ஒரு வசனம் சொல்ல முடியும், என் மனைவி தூய்மையானவ, யாரால விமர்சிக்க முடியாது. சொல்ல முடியுமா இல்லையா? சொல்ல முடியும். ஆனால் தடுமாறினார்கள் சொல்லாங்க. ஏன் தடுமாறினார்கள் தெரியுமா? தன் சமுதாயத்தில் தன் குடும்பத்தின் மீது ஒழுக்க ரீதியான விமர்சனம் வருவதை நபி அவர்கள் ஒரு பொழுதும் அங்கீகரித்தது கிடையாது, அது தாங்கியது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு மிம்பரில் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறி ஒரு வசனம் சொல்லுகிறார்கள் அந்த மக்களை பார்த்து சகோதரர்களே. இப்படி சொல்றாங்க தெரியுமா, புகாரிலே வரக்கூடிய செய்தி, முதலாவது ஒவ்வொருத்தரா போறாங்க அலிட்ட போய் கேட்கிறாங்க, ரதியல்லாஹு அன்ஹு இப்படி செய்தி வந்து என்ன செய்யறது? ஒவ்வொருத்தரா போறாங்க, வீட்டில் உள்ள வேலைக்காரிட்ட போறாங்க, ஒவ்வொருத்தரா போய் போய் கேட்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. தாங்க முடியாமல் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா போறாங்க, ஆயிஷாவே நீங்க ஒரு பிழை செஞ்சிருந்தா ஏத்துக்கங்க, அல்லாஹு தஆலா உங்களை என்ன செய்வான், மன்னிப்பான். என்ன மனுஷன் தவறு செய்யக்கூடியவன்? எப்படி இருக்கும் சகோதரர்களே, உங்கள் மனைவியை விசாரணை இடத்தில் வைத்தால் அதற்கு பின்னால் உங்கள் மனைவி உங்களை விரும்ப போவதில்லை, சரியோ பிழையோ? உங்கள் தாயை நீங்கள் விசாரணை இடத்தில் வைத்தால் அதற்கு பின்னால் உங்கள் தாய் உங்களை விரும்ப போவதில்லை, சரியோ பிழையோ? என்னட்ட நீ கேள்வி கேட்கிறாய் என்று தாய்மார் கேட்கிறாங்க தானே, பொன்னாட்டிக்காவின் என்னட்ட கேட்கிறாய் என்று. அப்ப நீங்க நினைக்கிறீங்க ஹக்கத்தானே கேட்டேன், அதெல்லாம் எதிர்பார்த்தது. நீ என்னைய விசாரிக்க கூடாது, நான் உனது தாய், நீ அணுக வேண்டிய முறை வேறு. மனைவியிட பிரச்சனை வந்தா என்ன சொல்லணும், நீ தூய்மையான பெண் தான் என்று சொல்வதை மனைவி விரும்பாலே ஒழிய சரியா பிழையாண்டு ஆய்வு செய்வது நம்பிக்கைக்குரியது அல்ல. அதனால ஆயிஷா ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் தாண்டி சொல்றாங்க, நீ பிழை செய்திருந்தா சொல்லுங்க, அல்லாஹு தஆலா உங்களை தௌபா செஞ்சா ஏத்துக்கொள்வான், நீங்க தூய்மையானவராக இருந்தா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதில் வரவில்லை. கலசத் மின்னி துமு, என் கண்களில் இருந்து கண்ணீர் மாலை மாலையாக கொட்டியது நபி அவர்கள் முடித்த உடனே. அந்த பேச்சை முடித்தவுடன் மாலை மாலையாக கொட்டியது. ரசூலுல்லாஹ் எழும்பி போயிட்டாங்க. ஆயிஷா அவங்க ஒண்ணும் சொல்லல, ஆனா எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, எனக்கு தெரியும் இப்ப உங்க உள்ளத்துல ஒரு செய்தி பதிந்து விட்டது, நான் இப்ப சொன்னது நீங்க சொல்லுகின்ற விமர்சனம் நான் ஏத்துக்கொண்டேன் என்று சொன்னா நீங்க எல்லாம் ஏத்துக்கொள்வீங்க உண்மைதான் அப்படின்னு. நான் இப்ப மறுத்தேன் என்றால் நீங்கள் யாரும் ஏத்துக்கொள்ள மாட்டீர்கள், ஏன்னா உங்க உள்ளத்துல பதிஞ்சிட்டு. எனக்கு உங்களுக்கு நல்ல உதாரணம் யவ்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதாரணம் தான், ஃபஸ்பரன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிபூன், நான் அழகான பொறுமையாக பொறுத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். போயிட்டாங்க ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறுறாங்க, மக்கள் எல்லாம் கூட்டுறாங்க. எப்படி, அதாவது ஒரு ஒழுக்கமான குடும்பம் எப்படி துடித்ததுன்னு நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. இதெல்லாம் தாண்டிதான் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மைய அதுருனி மின் ரஜுலின் பலகனி அதாஹு ஃபீ அஹ்லி ஃவல்லாஹி மா அலிம்து அலா அஹ்லி இல்லா கைரா வக்கத் தக்கரு ரஜுலன் மா அலிம்து இல்லா கைரா வமா கான யத்குலு அலா அஹ்லி இல்லா மாய். எனக்கு ரீசன் கொடுங்கன்றாங்க, அதாவது எனக்கு நியாயமான காரணம் இருக்குது, என்னை விட்டுருங்க என்று ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்துறாங்க. ஏன் ஒருவருடைய அவதூறு என் குடும்பத்துக்குள்ளேயே வந்து சேர்ந்து விட்டது, என் குடும்பத்தின் விஷயத்தில், என் மனைவி விஷயத்தில் நான் நல்லதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் மிம்பர்லயும் சொல்றாங்க, என் மனைவி விஷயத்தில் நல்லதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. அவருடன் ஒருவரை தொடர்பு படுத்தி சொல்கிறார்கள், அவர் பற்றியும் நல்ல விஷயம் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. என் வீட்டுக்கு அவர் வருவார், என்னோடன்றி அவர் வந்தது இல்லை. அப்படி சொல்லி கேட்கிறாங்க, என்னோடன்றி அவர் வந்தது இல்லை. சகோதரர்களே, இப்படி ஒரு மாத காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தடுமாறினார் என்றால், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் ரோசமுள்ள கௌரவமுள்ள பண்புள்ள ஒரு மனிதனால் மாத்திரம்தான் இப்படி புழுங்க முடியும், இப்படி தடுமாற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தூதருடைய வாழ்க்கை, இந்த செய்திகள் எல்லாம் நீ ஆதாரம் இல்லை என்று தூக்கி வீசுகின்ற நூல்களில் இருந்தா பரவாயில்லை, சஹிஹுல் புகாரிக்கு அடுத்ததாக உள்ள குர்ஆனுக்கு அடுத்ததாக உள்ள புகாரியில இருக்கிறது, அதே போன்று அல்லாஹ் குர்ஆனில் இருக்கிற வசனங்கள் இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கிய கண்ணியம் இருக்கிறது. சஹிஹுல் புகாரியை நீங்கள் பார்க்கலாம், அதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கவி அவர்கள் உதைபியா உடன்படிக்கையின் பொழுது வந்து பார்க்கிறார்கள், நபித்தோழர்களை பார்க்கிறார்கள். பார்க்கின்ற நேரம் அவர் ஒரு செய்தியை அறிந்து கொள்கிறார், இந்த முகம்மதுடைய சமூகம் முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவதை போன்று இந்த உலகத்தில் எவரும் எவரையும் விரும்புவது கிடையாது. காஃபிர் ஆகிறாரே, நேர போறார் மக்கத்து காஃபிர்கிட்ட போய் சொல்லுகிறார்கள், என்ன வசனம் தெரியுமா, ஐ கௌமி, ஏ சமூகமே, வல்லாஹி லக்கது வஃத்து அலல் முலூக், நிறைய மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன், போயிருக்கிறேன் நான் போயிருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்கள், எத்தனையோ மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் இப்படி முகம்மதுடைய தோழர்கள் முகம்மதை மதிப்பதை போன்று யாரும் மதிப்பதை நான் கண்டதில்லை. கைசரை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவை பார்த்திருக்கிறேன், நஜ்ஜாசியை பார்த்திருக்கிறேன், நான் பார்த்தேன், வல்லாஹி இன் தனஹம நுஹாமா இல்லா வகத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும், துப்பினான்னு சொன்னா ஒருவருடைய கையில் விழும். ஏன்னா நபி தோழர்கள் அந்த இடத்துல அவ்வளவு நெருக்கத்தை காட்டினார்கள், ஒருவருடைய கையிலே விழும், ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு, அதை எடுத்து முகத்திலும் மேலிலும் தேய்த்து கொண்டார்கள். இந்த இடத்துல நீங்க என்ன விளங்கணும் தெரியுமா, எச்சில்ல நிக்கவானா, ரசூலுல்லாஹ்ல நில்லுங்க, எதுல நில்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஏற்பட்ட அந்த உளரீதியான வேகம் இருக்கிறதே, அந்த தோழர்களை அறமறக்க செய்த சகோதரர்களே, அவர்களை தங்கள் நிலையை கூட மறக்க செய்த நீங்கள் உணரலாம் அந்த அளவுக்கு. அதாவது எச்சிலை எடுத்து அப்படியே பூசிக்கொண்டார்கள், முகத்திலே தேய்த்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு கட்டளை போட்டாங்க, சொல்லி முடிக்க முந்தி பாய்ந்து செய்தார்கள், சொல்லி முடிக்க முன்னால் பாய்ந்து செய்தார்கள். தண்ணியை பிரித்துக் கொள்வதற்காக சண்டை பிடிக்கிறார்கள், பேசினால் தங்கள் அனைவருடைய குரல்களையும் தாழ்த்திக் கொள்கிறார்கள். நேரடியாக நபி அவர்களை கண்ணியத்தின் காரணமாக பார்ப்பது கூட இல்லை அவர்கள், அப்படி அந்த முறையில் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு சமுதாயத்தை பார்த்தேன். ஏன் நபித்தோழர் இப்படி எல்லாம் செய்தார்கள் தெரியுமா, உருவத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபி அந்த நபித்தோழர்கள் இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு சொன்னாரு, நிறைய பேர் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் போல இருக்கிறது, யுத்தம் நடந்தால் ஓடி விடுவார்கள் போல இருக்கிறது என்று சொன்னார்கள் நபித்தோழர்கள். நாங்க நஃபிரு அனதாஹு ரசூலுல்லாஹி அனதாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் விட்டோடுவோமா, நாங்கள் விட்டோடுவோமா என்கின்ற வேதனையுடைய பிரதிபலிப்பு தான் அந்த தூதர்கள் காட்டிய அந்த நெருக்கம், அந்த வேகம், அந்த போராட்டம். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் உமர் போன்ற தோழர்கள் இன்று வாழ்ந்திருந்தால் இந்த பிரச்சனை குளிதாண்டி புதைத்திருப்பார்கள், எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவரவர்களது வீரியத்துக்கு ஏற்பதான் எழும்பி நிற்பார்கள். அன்புள்ள சகோதரர்கள் அந்த அளவுக்கு இருந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரை அனுமதி தாருங்கள், அவரது கழுத்தை கொண்டு வருகிறேன் என்று கேட்கின்ற நிலையில் இருந்தார்கள். தோழர்கள் மரணித்து விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தூதர் மீது கலங்கம் இருந்தால் பரவாயில்லை, ஏற்றுக்கொண்டு விட்டு போவோம், கலங்கம் இல்லை என்பது மாத்திரமல்ல, கலங்கம் வரக்கூடாது என்பதற்காக
தனது ஜகாத்தை தனக்கு ஹராமாக்கி கொண்டவர் ஜகாத் வாங்கின்ற தகுதியோடு இருந்து தனது சதகாவை தனக்கு ஹராமாக்கி கொண்டவர் தகுதியோடு இருந்து தன் மகள் கத்தி கேட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொத்தை கொடுக்கவில்லை என்ன காரணம் நபி அவர்கள் நாங்கள் வாரிசாக மாட்டோம் என்று சொன்னதற்கான காரணம் ஒரு தூதருடைய மகள் ஒரு கிலாபத்தில் வறுமையோடு மரணிப்பதற்கு காரணமாகி சென்றவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வகையிலும் தனக்கு கிடைத்த குழந்தைகளில் ஆறு குழந்தைகளை தன் கையாலேயே புதைத்து விட்டு மரணித்தவர்கள் இதற்கு பின்னால் யாரும் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக மரணித்தவர்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே எல்லா வகையிலும் இந்த வழிமுறையை செய்துவிட்டு போன ஒரு தூதரை இந்த மாதிரி விமர்சிக்கின்ற பொழுது அடுத்த இடத்துக்கு நான் வருகிறேன் முஸ்லிம்கள் கொந்தளிப்பது நியாயம் கொந்தளித்த விதங்களில் தவறு இருக்கலாம் நடந்த விளைவுகளில் தவறு இருக்கலாம் ஆனால் உத்தமரிலும் உத்தமராக இருக்கக்கூடிய ஒரு தூதர் மீது களங்கம் விளைவிக்கின்ற பொழுது அபூபக்கர் போன்ற நபித்தோழர்களை எல்லை மீறி பேசினார்கள் சாதாரண முஸ்லிம்கள் பேச மாட்டாங்களா அன்புள்ள அபூபக்கர் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் இந்த இடத்திற்கு தான் சொல்கிறேன் உம்சுஸ் பிபதரின்னு சொன்னார்கள் லாத்துடைய அபத்தை போய் சுவை என்று சொன்னார் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்ப நபியை விட்டு நீங்க ஓடிடுவீங்களே மனிதர்கள் ஏன் கொந்தளித்தார்கள் தெரியுமா நபி அவர்களை விட்டு புறக்கணித்து ஓடுகின்ற நயவஞ்சகர்கள் போன்று காட்டிய பொழுது அவரது உள்ளம் எல்லை மீறுமாக இருந்தால் நமது நிலையை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே